हेलो गाइस वेलकम टू बैचलर पार्टी फ्रेंड्स इधर की निगें नम्मा चैनल इन्नु सब्सक्राइब पन्नलेना सब्सक्राइब पन्निकिंगा अप्डे पक्कत्तुल ओरु बेल आइकॉन वरुम बेल आइकॉनला मेले ऑल नु इरुक्कुम ऑल ग्र बटना प्रेस पन्निकिंगा इप्पो वांगे नम्मा वीडियोकुल्ल पोलाम फ्रेंड्स वेलकम टू बैचलर पार्टी फ्रेंड्स इन्नैक्कु नम्मा तट्टपयिर कुळम्बु एप्पडी वैक्किरदुन्नु पार्क्क पोरोम इदु वंदु कारमणैन्नु कूड सोल्लुवांगा इदु वंदु 100 ग्राम इरुक्कु नैट्टु तूंगुम्बोदु ना उर वच्चिट्टेन் ஸோ இது வந்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி மூணாவது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அந்த மூணாவது தண்ணி வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் அப்படியே நம்ம குழம்பு செய்யலாம். இதுக்கு தேவை ஒரு கோலி குண்டு சைஸில் நான் வந்து புளி எடுத்து வச்சுருக்கிறேன், புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு கோலி குண்டு சைஸில் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 பல் பூண்டு தேவைப்படும். இந்த மாதிரி தோல் உரித்து க்ளீனாக வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, வெந்தயம், அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறமா சீரகத்தை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு பெருங்காயம் தேவை, பெருங்காயம் லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை வச்சுக்கலாம். இப்போது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானில் டாப்பில் ஆல்னு இருக்கும், ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நல்லெண்ணெய் இருக்குது, நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்கிற சீரகம், 8-10 பல் பூண்டு, ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 பச்சை மிளகா, ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். அப்படியே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த டைத்தில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி, அது வரைக்கும் வதக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும்போது ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா மசாலா கரிஞ்சிரும். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த காரம் மணி அதை உள்ள சேர்த்துக்கலாம். அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். பயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது நீங்கள் ஸ்டவ் ஸ்பீடில் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்க ஆரம்பிக்கவும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம்.
இப்போ ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு விசில் போயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் போயிடும், அப்போ நம்ம குக்கர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, விசில் போயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, விசில் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், நல்லா கம்ம கம்மனே இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா குழம்பு பதத்தில் இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லா கம்ம கம்மனு வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குழம்பு ரெடியாயிருச்சு. இப்போது இந்த குழம்பை வந்து நம்ம இன்னொரு ஒரு கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நீ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை வேற ஒரு பேண்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ வேற ஒரு கடாயில் ஊற்றிருக்கிறேன், ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லியிலையை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வாசனையாக இருக்குது, கம்ம கம்மனாக இருக்குது. மல்லியிலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, எனக்கு இப்போ சாப்பிடணும்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ நான் இது வந்து பேச்சுலர் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன், பேச்சுலர், நானும் ஒரு பேச்சுலர் தான். ஸோ இதை எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், நம்ம போடுற வீடியோலாம் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.